வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு ரொம்ப படு கேவலமான, யாரும் செய்ய முடியாத, பக்கா அப்பட்டமான ஒரு வேலையை ஒரு நாதாரி, ஒரு மூதேவி பயன் செஞ்சிருக்காங்க. அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளோ பெரிய ஞானிகள் உருவாக்கின இடம், ஒரு மூதேவி மூணு வேலை சோர்த்தின்னு எப்போ இன்னைக்கு சாவறானா நாளைக்கு சாவறானான்னு தெரியாது. மாதா பிதா குரு தெய்வம், நல்லா கேட்டுங்க, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை பின்னாடி வச்சா திருவாசகத்தில் சொல்லுவாரு, அம்மையே அப்பா பிள்ளாமணியே, அங்கேயும் சொல்லுவார் அம்மையே அப்பா. அப்படிப்பட்ட நாதாரி பய ரொம்ப பார்க்கவே படு படு கேவலமா இருக்கு. நமக்கு ஏன் இந்த ஒரு காரியத்தை செஞ்சா? இவனை வந்து ஏகே 47 இல்லை, அந்த வடிவல் சொல்ற மாதிரி ஏகே 48 ஆக 100 பாட்டி சொல்லணும். வன்முறையா பேசுறேன்னு நினைக்காதீங்க, மனசு எரி கொந்தளிக்கு. சார், குழந்தைய பெற்று பீ மூத்திரம் வாரி உனக்கு ஒண்ணுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு எல்லாத்தையும் வளர்த்து பார்த்து 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 ட்ரெஸ் போட்டு பார்த்து பார்த்து வளர்த்து, என்னடா என்ன உனக்கு பிரச்சனை? இந்த இடம் எங்க இருக்குன்னா, சேலம் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூருங்க. அவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரைஸ் மில் நடத்துறாரு, அமிதா ஷேபோங்கிற ஒரு ரைஸ் மில் நடத்துறாரு. அவருடைய பையன் தான் இந்த மூதேவி, சந்தோஷ் மூதேவி. அந்த காட்சியை பார்த்தோன்னே நானே கண் கலங்கிட்டாங்க. நானே பார்த்த களி முத்திருச்சு, இதுல என்ன தெரியுது களி முத்திருச்சு. சமர்த்தர் அன்னைக்கு சொன்னார் களி வந்துருச்சு, சிவாஜி ஒன்னு ரெண்டாவது கொண்டாட்டி மூலம் களி, ஆனா களி ரொம்ப முத்திருச்சு. இன்னும் நல்லவனா ரோட்ல அழுந்துட்டு தான் போகணும். பெத்த தகப்பனை போய் எப்படி எடுப்பானாங்க? அட பக்கத்துக்காரனா கூட சரி, ஏதோ சண்டை வந்துருச்சு கோபத்துல பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பெத்த தகப்ப அந்த காட்சியை பாருங்க, அப்பாவையும் அப்படியே உட்காந்துருக்கு. அடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா இருந்தாங்கிறார். அதாங்க தாய் தந்தை, அடிச்சதுக்கு அப்புறமும் சொல்றாரு நல்லா இருப்பான். சார் மூணாம் நாள் செஞ்சுட்டாரு சார், ஆத்துல கூட்டு போய் எமா பாருங்க, யமரூபத்துல வந்திருக்கான் பாருங்க. பையனை பெற்றெடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி பெரும் புகழுக்கு உன்னை படிக்க வச்சு, இல்ல அந்த ஆலையிலேயே ஒன்னையும் உட்கார வச்சு, அதுல என்ன உள்கொடுத்து நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. என்னதான் நடக்கட்டும், நீ எத்தனை நாள், 500 சாந்து கட்டி வாழ போறிய இந்த உலகத்துல, 550 வாழ போறியா? இல்லையாடா, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க மாட்டேன். எனக்கும் சேர்த்து சொல்ற, இன்னைக்கு இருப்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். பகவான் கூப்பிட்டா போயிட்டே இருக்கணும். அதுக்குதான் நிறைய கோவிட் டிவில போட்டுட்டே இருக்கும், வாழ்க்கையை நிலையற்றது நிலையற்றதுன்னு. கூடை பூக்கள் மாரிடா நந்தனா சொல்லுவார், கூடை பூக்கள் மாரி உயிர் பறந்து போயிடும். ஆனா நாளை போவோம் நாளை போவோம்னா, நாளைக்கு போகணும்னா நாளைக்கு உயிர் இருக்குமோ இருந்தாலும் உடனே சிதம்பரம் ராஜா கோயில் போயிடுவார். என்னடா என்ன அதெல்லாம், மிக மிக வேதனையான ஒன்று. அப்பயே நான் சொல்றேன், மாதா பிதா அம்மாவை வச்சா பாருங்க, ஏங்க பெரிய பெரிய துறவியே அம்மா கூட இருந்தாங்க, பெரிய பெரிய துறவிகளே அம்மா கூட இருந்தாங்க. பட்டினத்தார் காதர்ந்த ஊசி, ஐயோ அம்மாவுக்கு வலிக்குமே, வாழைத்தண்டுல எரிய விட்டினார். அதெல்லாம் பேசினா நிறைய பேசிட்டே இருக்கணும். ரமணர் கூட இருந்த அம்மாவை பார்த்துட்டார். பெத்த தாய் தெய்வம்டா, பெத்த தாய் தான் உலகத்தில் தெய்வம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, செய்வனை யாருக்காவது இருக்குன்னா நீங்க சாமியாட்ட போக வேண்டாம். பெத்த தாய மூணு வாட்டி சுத்தி வந்து அவங்கள்ட்ட நெத்தியில் ஊதிட்டு தெய்வம் ஓடி போயிடு, சத்தியம் அல்ல. பெத்த தாய்க்கு அவ்வளவு பவர் இருக்குடா. பெத்த தாய் அதே மாதிரி தகப்பன், உன்னை தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு சீராட்டி வளர்த்து வளர்த்து பெரிய மனுஷன் ஆக்கி அடிக்கிறான் பாருங்க. இப்படி 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 மூதேவி, யாரோ ஒரு ஆளை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. போலீஸ் கூட அப்படி அடிக்க மாட்டாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால இன்னைக்கு உடனடியே இதை வந்து நம்ம பேசணும்னே பேசணும். இனிவரும் காலங்கள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.